ஹீரோ சாந்தனுடைய நடிப்புக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணுவார்ன்ட்டு. மிகச்சிறந்த நடிப்பு, நல்ல ஒரு லவ் சப்ஜெக்டும் ஒரு உள்ளுக்குள்ளே இருக்குது, ஸ்வீட் லவ்வும் இருக்குது, அரசியலும் இருக்குது, அரசியல் மேலோட்டமாக இருக்குது, வேறு மாதிரி ஆழமாக சொல்லாமல் வேறு மாதிரி மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. பட் இந்த கருவேலம் காடு அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி தண்ணி எழுக்குது, அதனால் தண்ணி பஞ்சம் எப்படி வருது, அதெல்லாம் வேறு இருக்குது. இருந்தாலும் மெயினாக இருக்கிறது துரோகம், அந்த துரோகம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஜாதி பிரச்சனை எல்லாமே இருக்குது, கலந்து இருக்குது. ஒரு கமர்ஷியலான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நல்லா அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வாஸ் வெரி குட். அது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். நீண்ட நாள் நண்பர்கள் பாக்யராஜ் பூர்ணிமாவோட மகன் நடிக்கிறாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ராவண கோட்டம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பிக்சர். முக்கியமாக டைரக்டருக்கு ஒரு ஹெட்டு கொடுக்கணும், பிகாஸ் இந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்கும்போது அந்த வில்லேஜ் அட்மாஸ்ஃபியரை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருந்தார். முதல்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த வில்லேஜ் அட்மாஸ்ஃபியரை ரொம்ப அழகாக, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. சொன்ன மாதிரி ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. அரசியல் பின்னணின்னு சொல்லும்போது நடந்ததை சொல்லியிருக்காங்க, இதை தொடர்ந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனங்க தான் உஷாராக இருக்கணுங்கிற ஒரு சின்ன மெசேஜும் இதில் கொடுத்துருக்காங்க. சாந்தனு இஸ் டன் வெரி வெல். நான் வந்து சாந்தனு வந்து ரொம்ப மாடர்ன் பாயாக தான் நான் பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த வில்லேஜ் கெட்டப்பில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்கிறது எதிர்பார்க்கல. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அதோடு அவரோட ஈக்குவலாக ஒரு ஹீரோ ரோல் பண்ணார், எனக்கு அவர் பேர் தெரியல, சஞ்சய். அவரும் ஒரு நியூ என்ட்ரி பட் நல்லா பண்ணார். ஹி இஸ் ஆல்சோ காட் அ குட் ஃபியூச்சர், குட் மூவி. எனக்கு வந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டு வெளில வந்த ஃபீலிங் கிடைச்சிது. ஆல் தி பெஸ்ட் டு ராவண கோட்டம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் பார்க்க வந்தவுடனே எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா என் குருநாதருடைய மகன் இவ்வளோ அற்புதமாக நடிப்பார்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வந்து பிறந்ததுலேருந்து எந்தெந்த சைடில் ஃபோட்டோ அதெல்லாம் நான் ஆல்பம் மாதிரி பார்த்துட்டு வந்துவேன். இவ்வளோ கிராமத்து பையனாக இப்படி மாறுவார்னு தெரில. அதுக்கான உடற்கட்டு அவர் சும்மா இல்லாது, அது உடம்பு ஆம்ஸு கிம்ஸ்லாம் சொல்லலாம். நானும் ரெண்டு ஆம்ஸ் பார்த்துட்டு உடனே கண்ணாடி பார்ப்பேன், ஒன்றாவது கண்ணாடியில் தான் தெரியும் அது. ஆனால் பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல அந்த ஸ்லாங்கு, அந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணுறாரு. எங்கள் டைரக்டர் கூட சிட்டி சப்ஜெக்ட்னா அதுக்கு யோசிச்சு வச்சு பேசுவார் டைலாக்கு. ஏன்னா அவருக்கு பூரா வில்லேஜ் தான் தெரியும். அது நான் வில்லேஜ் எதுவுமே தெரியாது. எந்த கிராமம்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சதுலாம் சாலி கிராமம் தான் சொல்லுவேன். அது தவிர வேறு எதுவும் தெரியாது எனக்கு. ஆனால் எங்கள் டைரக்டரு, பெரிய டைரக்டரு அவங்களாம் காமிச்ச படங்கள் பார்த்து தான் நம்ம கிராம படங்கள்லாம் எடுக்கிறோம். ஆனால் சாந்தனு பிரமாதமாக அந்த கேரக்டர் வாங்கிட்டப்பில், அந்த பொட்டல் காட்டில் டெடிக்கேட் பண்ணுறப்பில், ஒரு வளர்ற கலைஞ்ச இப்படி தான் இருக்கணும், வளர்ந்த பிறகு இப்படி தான் நடந்துக்கணுன்றது விஷயம். இந்த படம் அவருக்கு பெரிய வெற்றி கிடைக்கணும். நீங்களாம் ப்ளஸ் பண்ணுங்கள். என் ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு. எங்கள் வீட்டு பையன் பார்த்துங்க. முக்கியமாக ஒரு வித்தியாசமான திரைக்கதை, ஒரு காதலால் உருவாங்க ஒரு போராட்டம். சாந்தனு ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பார்க்க வேண்டிய சூழல். நல்லா வித்தியாசமாக நடிப்புலையும் சரி வசனம் பேசுகிறதும் சரி சாந்தனு வந்து மெருகேறிய ஒரு நடிகராக தான் தெரிகிறார். தயாரிப்பாளர் ரவிக்கண்ணன் அவர்கள் வாழ்த்துக்கள். ஒரு சமூக கருத்தெல்லாம் கடைசியில் ஜாதிக்கட ஒரு உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி படத்தை முடிச்சிருக்காரு. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கும்போது யாரும் நம்மை பிளவுபடுத்த முடியாது என்ற கருத்தை நான் மனதில் வைத்துக் கொண்டால் எந்த ஒரு பிளவும் என்றும் வராது என்பதுதான் உண்மை. அந்த கருத்தை ஆழமாக கடைசி அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமான சொல்லணும்னா சாந்தனுடைய நடிப்பு ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக அது பாராட்டத்தக்க விதமாக இருந்தது. டைரக்டர் விக்ரம் சுகுமாரனுக்கு இது ஒரு பெரிய பிரேக்கு. ரொம்ப அருமையான மெசேஜை வந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு மரத்தை வச்சு ரொம்ப அருமையான ஒரு நாட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வாழை மரம்னா ஏதோ மங்களகரமான மரம், தென்னை மரம் அப்படின்னு சொன்னால் பயன் தரும் மரம், பனைமரம் நம்ம அரசு மரம், காரணம் அது வந்து எதையும் எந்த கவனிப்புமே இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லது செய்யும். இது மாதிரி ஒரு மூணு மரத்தை பற்றி தான் அடிக்கடி வாத்தியாருக மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த கருவேல மரத்தை பற்றி
ஒரு செய்தி இது வரைக்கும் எந்த படங்கள்லையும் இவ்வளோ அழகாக சொல்லலை, ரொம்ப அருமையாக அதை சொல்லியிருக்காரு. இன்னொன்று ராவண கோட்டம்னு பேர் வச்சது ரொம்ப அருமையாக இருக்காது. காரணம், ராவணனுங்கிற கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம் இந்த சமூக ராமாயணம் படத்தில், அவரை ஒரு பெரிய இசைக்கலைஞனாக காட்டுவாங்க. வீணை கொடியுடைய வேந்தனே அப்படின்னு ராவணனை பாராட்டுவாங்க. அதே ராவணன் தான் வந்து போர் முடிஞ்சு ராமன் வந்து இன்று போய் நாளைவான்னு சொன்னோன்ன அந்த கேரக்டர் வந்து அழுதுகிட்டே பாடுற மாதிரி ஒரு காட்சி வரும். இன்று போய் நாளை வாராய் அப்படின்னு அந்த ராவணனுடைய அந்த கேரக்டரை வந்து பிரபு சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த சொல்வார் பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்தில் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம கூட ஒரு உதாரணம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு, ஒருத்தன் புதுசாக கல்யாணம் ஆனவே மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். மாமியார் வீட்டில் கெத்தாக இருக்கணும்டா, என்னடா பண்ணுறதுன்னு ஒன்று ரெண்டு பேர் பிட்டை போட்டு அவன்கிட்ட சொல்கிறாங்க. போகிற இடத்துல எது உயரமாக இருக்கோ அதில் போய் உட்கார்றா அப்படிம்பாங்க. சரிடா அப்படின்னு கேட்பான். எது கேட்டாலும் பெருசாக கேளு அப்படின்னு தட்டையத்தி விட்டுருவாங்க. இவன் போய் மாமியார் வீட்டில் சேரெல்லாம் பார்ப்பான், எல்லாம் ஒரே உயரத்தில் இருக்கான். அதிக உயரத்தில் எதிராக இருக்குன்ட்டு பீரோ மேலே ஏறி உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பீரோவில் உட்காந்துருங்க, என்னடா இப்படி ஒரு மெண்டலை போய் கல்யாணம் பண்ணி விட்டான் நம்ம மகளுக்கு, என்ன மாப்பிள்ள சாப்பிட்றீங்கன்னா பூசணிக்காய் கொண்டு வாங்கினோன்னா ஐயோ கிறுக்கனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேன்ட்டு அவனை அடித்து பைத்தியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிடுவான். அது மாதிரி சொல்வார் பேச்சை கேட்டு ஒருத்தன் எப்படி கெட்டு போகிறாங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரஃப்னஸ் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். சென்னை வந்து கொஞ்சம் ரஃப்பாக பேசுவாங்க, என்னம்மா அப்படிமா, அப்படியே குறைஞ்சி திருச்சிக்கிட்ட வந்து கொஞ்சம் மைல்டாக இருப்பாங்க. அப்புறம் அப்படியே திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் போகிறப்ப ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க. அந்த ராமநாதபுரம் கேரக்டரை வந்து சாந்தனு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து சென்னையிலே வளர்க்கப்பட்ட ஒருத்தர், ராமநாதபுரம் பையனாக அப்படியே மாறி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நல்ல ஒரு தீமையும் சொல்லியிருக்காங்க, ஒரு சிலைகள்னால் எவ்வளவு கலவரத்தை ஒரு ஆளால் உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாந்தனு வந்து ரொம்ப அருமையான ஒரு புதுமையான கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ராவண கூட்டம் ஒரு அருமையான திரைப்படம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாந்தனு ராவண கூட்டம் ஆடியோ லான்ச்சில் பேசுனதெல்லாம் கேட்டபோது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக சாந்தனுக்கு அமையும். அதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து என்னோடய கெரியரில் வந்த காதல் வெயில் அது போன்ற ஒரு அழகான ஒரு கிராமிய கதையை ஒரு சின்ன ஒரு கருவோடு மையத்தோடு சொல்லியிருக்காங்க. எனக்கு அவர் விக்ரம் சுகுமாரன் சார் படம் மதையான கூட்டமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப தரமான பல ஒரு மூணு வருடம் கழித்து கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் அப்புறம் ஒரு படம் எடுத்து அது இவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு மத்தியில் சேர்த்த நீங்கள் எல்லோரும், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அழகான படம். ஸோ மை ஹார்ட்டி விஷஸ் டு சாந்தனு, விக்ரம் சுகுமாரன் சார் அண்ட் ஆல் த டீம். மனமார்ந்த வாழ்த்துக்கள்.